அமீர்கானுடைய அடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அமீர்கானுடைய அந்த படம் தமிழ்லேயும் வெளியிடப்படுவதனால வழக்கம் போல் தமிழில் வந்து ரெட் ஜெயின் தான் அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. இப்போ தமிழகத்திற்கு வந்திருக்கின்றாரு நம்ம அமீர்கான். அப்போ வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் பகிர்ந்துகிறார். அதாவது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மிகப்பெரிய ரசிகன் நான் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்ததாக, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு 24 மணி நேரமும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு மாதம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு நேரத்தில் அழுத்தம் வரும், ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும், இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை பார்க்கும் பொழுது இவர் தன்னை மறந்த நிலைக்கு போவாராம் அமீர்கான் அவர்கள். அப்போ இது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டேட் பஸ்டராக தான் இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் எப்போதுமே வந்து ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு கிளிப்பிங் பாருங்கள். இப்போ எல்லாருக்குமே செல்ஃபோன் இருக்குது, அப்படியே மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருங்க. அதான் இவர் வந்து அமீர்கான் வந்து திரையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கும் பொழுதும் அந்த மனசில் இருக்கிற எல்லா பாரமும் போய் அப்படியே ஒரு அந்த சிரிப்புலேயே இரண்டு விதமான சிரிப்பு, தன்னை மறந்து அப்படியே ஒரு சந்தோஷத்தில் சிரிப்போம் இல்லையா, அந்த சிரிப்பு வரும் அப்படின்னு அமீர்கான் சொல்கிறார். அதேமாதிரி இவர் வந்து ஒரு இந்த ஐகான், அவர் வந்து ஒரு பெரிய ஆள், அவரை வந்து நான் ரசிக்கிறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப மனமகிழ்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல கேட்குறதுக்கே.